ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் மினிட் அபிக் பார்க்க போகிறோம்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பற்றின ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிவிடெக் டாட் எம்ஜி குரூப்ஸை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களுக்கு எதனா டவுட்னா கண்டிப்பாக தெரியுங்க. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நீங்கள் டுடே டாபிக் என்ன சொன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பற்றின ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லணும். என்ன நியூஸ்னாக்கா, நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு வேலைக்காக காத்துட்ருக்கோம், நிறைய பேருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அவங்களாம் இது வந்து ஒரு நல்ல நியூஸாக இருக்கும். இப்போ வந்து ஒழுங்கான முறையில் வந்து எல்லாருமே ரினியூல் பண்ணிட்டு வரல. ஒரு சில பேர் வந்துட்டு தவிர்க்க முடியாத காரணத்தால் வந்து ரினியூல் பண்ணாமல் பாடியிலே வந்து விட்டவங்களாம் இருந்து இருப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நேற்று தமிழக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை செயலாளர் கிஷோர் குமார் அவர்கள் வந்து ஒரு அரசாணையை வந்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில் என்ன கூறப்பட்டிருக்குதுனாக்கா, கடந்த வருடம் வந்துட்டு 2018 2011 16 வரை யாரெல்லாம் புதுப்பிக்கலையோ அவங்களெல்லாம் புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை வெளியிட்டு அது சிறந்த முறையில் நிறைவேற்றப்பட்டது. அதே போல் 2021 இந்த ஆண்டு 2017-18 ஆண்டுகளில் ரெனியூல் பண்ண தவறுகள் அனைவரும் சிறப்பு சலுகையாக வழங்கலாம் என்று அரசுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குனர் பரிந்துரைத்துள்ளார். கிஷோர்குமார் செக்ரட்டரி வந்துட்டு நம்ம வந்துட்டு 2012 கடலூர் மாவட்ட கலெக்டராக பணியாற்றியவர் என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயமா நான் சொல்ல விரும்புகிறேன். வேலைவாய்ப்பகங்களில் 2017-18 ஆண்டுகளில் 1-1-2017 முதல் 31-12-2019 வரை வேலைவாய்ப்பு அலுவலக பதிவை புதுப்பிக்க தவறியவர்களுக்கு சில நிபந்தனைகளுடன் சிறப்பு புதுப்பித்தல் சலுகையை வழங்கி அரசு ஆணையிடுகிறது. இந்த சலுகையை பெற விரும்புவோர் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து, அதாவது 28/5/2021 அன்றிலிருந்து 3 ஆன்லைன் மூலம் தங்கள் பதிவை புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்த சலுகை ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும். 3 பின்னர் பெறப்படும் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும். அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது உங்களுக்கு 3 தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு 2017 நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரினியூல் பண்ண தவறிட்டேன், 18-19 இந்த 3 நான் ரினியூல் பண்ண முடியட்டேன் மேடம் அப்படின்றவங்க எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இந்த 3 காலங்களுக்குள் ஆன்லைனில் ஆன்லைனில் நீங்கள் ரினியூல் பண்ணிக்கலாம். ஓகேவா, 1-1-2017 அன்றைய தேதிக்கு முன் புதுப்பிக்க தவறியவர்கள் கோரிக்கை ஏற்கப்பட மாட்டாது. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னாக்கா, 1-1-2017 அப்புறம் நான் புதுப்பிக்கணும், அதாவது ரினியூல் பண்ணணும், 2017 அப்புறம் நான் ரினியூல் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும்தான் பண்ண முடியும். 2017 முன்னாடி, அதாவது 2016 நான் ரினியூல் பண்ணோம், நான் வந்து ரினியூல் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த சிறப்பு சலுகையை வந்து பொருந்தாது. நான் வந்து 2017-18 இந்த 3 இடையில் நான் வந்து ரினியூல் பண்ணியிருக்கணும், ஞாபகம்லாம் விட்டுட்டேன், தவறிட்டேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த சிறப்பு புதுப்பித்தல் சலுகையை வந்து உங்களுக்கு வந்து நிறைவேற்றப்படும். இதுவும் 3 காலத்துக்குள் நீங்கள் வந்து இது வந்து சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். நண்பர்களே, நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க. உங்களுக்கு இது நான் கரெக்டாக பண்ணிட்டு வரேன், எனக்கு இது யூஸ் இது வந்து எனக்கு இந்த தகவல் வந்து எனக்கு வந்து பயனுள்ளதாக இல்லை அப்படின்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஷேர் பண்ணுறதுனால இந்த நியூஸ் கண்டிப்பாக வந்துட்டு யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து நான் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, அண்ட் தென் நீங்கள் ரெனியூல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து வேலைக்கு போகாமல் பதிவு பண்ணி 10 ஆகிட்டு நான் வேலைக்கு போகாமல் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு அதுக்கான சிறப்பு சலுகைகளும் நிறைய இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஃபுல் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்க தெரியல மேடம், எனக்கு வந்து ஆன்லைனில் வந்துட்டு எனக்கு வந்து ரெனியூல் பண்ண தெரியல, எப்படி ரெனியூல் பண்ணணும்னு வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்கள் கேட்டால் மட்டுமே நான் வந்து ரெனியூல் பண்ணுறது எப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுப்பேன். ஓகே,
Thank you friends. Thank you for watching. Please share and subscribe. Thank you.